தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடைய மருமகளும் உதயநிதியுடைய மனைவியுமான கிருத்திகா வணக்கம் சென்னை காளி படங்களுக்கு அப்புறமா இயக்கியிருக்க வெப்தொடர் தான் பேப்பர் ராக்கெட். இந்த படத்தோட பாடல் மற்றும் ட்ரெய்லரை வந்து சமீபத்தில் தான் வெளியிட்டு விழாவும் நடத்தினாங்க. உதயநிதி ஸ்டாலின், சிம்பு, விஜய் ஆண்டனி, மிர்ச்சி சிவா, மிஸ்கின், மாரி செல்வராஜ், பாலாஜி தரணிதரன்லாம் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. இதில் கிருத்திகா உதயநிதி பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு பயணக்கதை. இயற்கை எழில் சூழ்ந்த 5 லொக்கேஷன்களில் படப்பிடிப்பு நடத்தியிருக்கோம். கிரைம் த்ரில்லர்களையே ஓடிடி தளங்கள் விரும்புகிற காலத்தில் G5 நிறுவனம் இந்த தொடரை வாங்கி இருப்பது ரொம்பவே மகிழ்ச்சி. நடித்த எல்லாருமே முன்னணி நட்சத்திரங்கள். கதை பிடிச்சோ இல்லை எனக்காகவோ நடிக்க ஒத்துக்கிட்டு நடித்து கொடுத்துருக்காங்க. சிம்பு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. அவர் கூட ஒரு படத்தில் பணியாற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே எனக்கு ஆசை இருக்குது. அதற்கான தொடக்கமாக இந்த நிகழ்ச்சி அமையலாம். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு என்னோட குடும்பத்தினர் அனுமதி கொடுத்தாங்க. என்னோட கணவரும் அனுமதி வழங்கி தொடர்ந்து ஊக்கம் கொடுத்துட்ருக்காரு. இவ வீட்டுக்குள்ளே இருந்தால் தொல்லைன்னு வெளியில் அனுப்பிட்டாங்களா என்னன்றது எனக்கே தெரியலை அப்படின்ட்டு ரொம்பவே கலகலப்பாக பேசியிருந்தாங்க. பெண்கள் சில விஷயத்தை முன்னெடுக்கும்போது குடும்பத்தில் இருக்கவங்க அதை நம்மளே செஞ்சுருவோம் அப்படின்னு பெண்களை தடுக்கிறது எதனாலன்ட்டு தெரில. குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு அவங்க செய்ய நினைக்கிற காரியங்களுக்கு அனுமதியும் சுதந்திரமும் கொடுத்தா அவங்க பேப்பர் ராக்கெட்டை விட உயரமாக பறப்பாங்கன்ட்டு கிருத்திகா உதயநிதி பேசியிருக்காங்க. அவங்களோட ஆசை இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு கூட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணணும்.